Vâng. À. Frame போடணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னண்டாமா, உங்களோட வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரீங்களா? வாழ்க்கை எங்களுக்கு படிப்பிக்கிற பாடமே தனி. நாங்கள் ஒரு கணக்கு போட்டால் அது வேறு விதமாக இன்னொரு கணக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கு. நான் விஸ்வா, பிரியா மூன்று பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்வாவும் சின்னதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பிரியா எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து ஒன்றா சேர்ந்தா. அழகான வாழ்க்கை, ஒரு சின்ன ஃபேமிலி மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் அது வந்த வேகத்துலேயே ஓடி போயிடும். கேரம் விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஸ்வா எனக்கு எல்லா வகையிலையுமே ஹெல்ப்பாக இருப்பான். என்னோட ஸ்போர்ட்ஸ்லையும் அப்படித்தான். மீரா, பிராக்டிஸ் எல்லாம் அப்படி போகுது? பிராக்டிஸ் போகுதுமா, ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை. ஏய், உனக்கு நெக்ஸ்ட் மந்த் டூர்னமென்ட் இல்ல? ஆமா, நேஷனல் மீட் இருக்கு. வரும்போது சாம்பியனோட வந்துரு. சாம்பியன் அவ யாரடி? இரும்பு மனுஷடி நம்மல்ல. அதோ தெய்வங்களா, போதுண்டா, கலாய்க்காதீங்கடா. ஹலோ விஸ்வா, எங்க இருக்க? கொஞ்சம் டக்குன்னு பிரியா வீட்டுக்கு வாரியா ப்ளீஸ். குயிக்கா குயிக்கா குயிக்கா. என்னாச்சு மீரா, எதுக்கு அவசரமா கால் பண்ண சொல்லடி? சர்ப்ரைஸ். விடுங்கடி. இப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கை அழகாக போய்கொண்டிருந்துச்சு. Thank you.
விஸ்வா மேல எனக்கு இருந்த அன்பும் அதிகமாச்சு. ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நான் அவனோட இருக்கும் பொழுது. ஆனா அது பிரியாக்கும் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். விஸ்வா, நீ லவ் பண்ற உண்மைதானே? ஏன் பயப்படுற? போய் சொல்லு. அவள்கிட்ட என் மனசுல உள்ளத சொல்லணும்னு ஆசைப்பட்ட நேரம் தான். ஹலோ ஹலோ மீரா, எங்க இருக்க? கிரவுண்ட்ல பிராக்டீஸ்ல. ஆஹா, லேட் ஆகுமா? வளம மாதிரி தான். சரி, முடிச்சிட்டு வளமைய மீட் பண்ற இடத்துக்கு வரியா? ஓகே. எதுவும் அவசரமா? இல்ல இல்ல இல்ல. ஓகே. சரி சரி, ஓகே. நான் நினைச்சேன் அந்த நொடி. ஏதோ சொல்லணும்னு சொன்னிய, என்னது அது? நான் அப்புறமா சொல்றேனே. அதை சொல்றதுக்கு தானே இப்ப கால் பண்ணி வேற சொன்னேன். சொல்ல, என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு சொல்லு. அமோன், சொல்லு. நான் பிரியாவை லவ் பண்றேன் மீரா. எனக்கு போகணும். ஹாய். ஹாய். அப்புறம் அப்புறம் உடலும் உள்ளமா நலந்தானா? நக்கல். ஏம்மா கோவப்படுற?
அம்மா, மீரா கால் பண்ணல? நேற்று கால் பண்ணியிருந்தேன், சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்துச்சு ஃபோன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே. ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்குமோ? சரி, டென்ஷன் ஆகாத, விடு, புற ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ பிரியா. ஹலோ விஸ்வா. சொல்லு பிரியா. மீரா கால் எடுத்தியா? ஓண்டி, அவளுக்கு தாண்டி எடுத்துட்டு இருக்கேன். ஆன்சர் பண்றாள், ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஏன் அவள் அப்படி இருக்கிறாள் தெரியலடி. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீ ஏதாவது பேசினியா அவளுக்கு? நான் ஏண்டி அவளுக்கு பேச போறேன்? நீ ஏதாவது சொன்னியா அவளுக்கு? இல்ல இல்ல, நானும் ஒன்றும் சொல்லல. என்ன ஆச்சு அவளுக்கு? ஓண்டி, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். சரி, நீ ஒன்று யோசிக்காத, டைமுக்கு தூங்கு. சரிடி, பாய். ஓகே, பாய். தம்பி, நீங்க பிராக்டீஸ் பண்ண வருவா மீரா, அவ்வளவு தெரியுமா? ஓம் அண்ணா, தெரியும். வந்தாவ? இல்ல, கொஞ்ச நாளா பிராக்டீஸ் வரல. ஏன் தெரியல? ஏன்னா எதுவும் பிரச்சனையா? இல்ல, ஓகே. Thank you.
மீரா, மீரா, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் போன் எடுத்தா ஏன் போன் ஆன்சர் இல்லை? வாயை தொடர்ந்து பேச மீரா. எங்களோட பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு? சரி, அதை விடு. ஏன் பிராக்டிஸ்க்கு போகல? அடுத்த கிழமை உனக்கு மெச்சம் இல்லை? பேசே மீரா. இல்லை விஸ்வா,